உடற்கல்ப பயிற்சி என்று கொடுத்தார். காயம் என்பது உடல், கல்பம் என்பது உறுதி. உடம்பை உறுதி செய்யும் ஒரு பயிற்சி. உடம்பை உறுதி செய்யறதுக்கு என்ன செய்யணும்? பொதுவா கடுமையான உழைப்பு, உடற்பயிற்சி என்றெல்லாம் நினைப்பாங்க. நல்ல உணவு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஏற்கனவே தெரிந்தது தான். ஆனால் அதிலிருந்து மாறுபட்டு ஒரு சித்தர்கள் கண்ட ஒரு உண்மை பயிற்சியை எளிமைப்படுத்தி புதுக்கி ஆணும் பெண்ணும் செய்யக்கூடிய அளவிலே அணுகினார். ஓஜஸ் மூச்சு என்ற ஒன்றையோ அஸ்வினி முத்திரை என்ற ஒரு பயிற்சியையோ இணைத்து காயகல்ப பயிற்சியாக வழங்கி அதை உணர்வதற்கு வித்தின் பெருமையை விளக்கினார்கள். உயிர் தான் உடம்பின் சத்து பொருளாக, சாறு பொருளாக, ஏழாவது தாதுவாக உருவாகின்ற விந்துநாதம் என்பதை விளக்கி, அந்த விந்துநாதம் என்பது தான் மூளையிலிருந்து உருவாகிறது, எலும்பின் உள்ளே இருக்கின்ற மூளையிலிருந்து உள்ள உருவாகிறது, அது உடல் முழுவதும் உள்ள செல்களிலே பரவி மூலாதாரத்தில் தேக்கம் பெறுகிறது, பின் உடல் முழுவதும் பரவுகிறது, அதுதான் உயிரை பிடித்து வைத்திருக்கும் எக்டோபிளாசமாக ஒவ்வொரு செல்லிலும் இருக்கிறது என்பதை விளக்குவார்கள். ஐந்து பௌதீக நிலைகளாக உள்ள ஐந்து பூதங்களே உடலாக மாறி இருக்கிறது, அதில் உயிர் இருக்கிறது, அதிலிருந்து வெளிவருகின்ற ஆற்றல் தான் காந்த ஆற்றல் என்றும், அந்த காந்தம் தான் தன்மாற்றம் அடையும் போது அழுத்தமாக உணரும் தன்மையாக, அழுத்தமாக ஒளி ஒளி சுவை மனமாக மாறுகிறது. அந்த காந்த ஆற்றலே மின்னாற்றலாக மாறி நரம்புகளிலே தூண்டு சக்தியாகவும், உடல் செல்களிலே ரசாயன சக்தியாகவும் மாறி பல்வேறு இயக்க சக்திகளாக உறுப்புகளையோ உறுப்புகள் சேர்ந்த தொகுப்புகளையும் இணைத்து செய்கின்றவர்கள் அமைந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த வெத்திலே உள்ள கரையையும் குறையையும் போக்குகின்ற அளவிலே அதை தூய்மைப்படுத்தி கெட்டிப்படுத்துவதன் மூலம் இந்த பயிற்சியை அதை செய்ததாலே அவர்களுக்கு உயிர் நிரம்பி இருக்கிற தன்மையும், ஒவ்வொரு நாளும் அந்த வெத்தாற்றலிலே உள்ள ஓஜஸ் என்ற ஒரு ஆற்றலை தலையிலே ஏற்றி உடல் முழுவதும் படர விடுவதன் மூலம் ஒவ்வொரு செல்லும் புதுப்பிக்கப்படுகிறது, ஆற்றல் பெறுகிறது, வலிமை பெறுகிறது, திறன் பெறுகிறது, சீரிய இயக்கத்துக்கு உறுதிப்பாடு ஏற்படுகிறது என்றெல்லாம் விளக்கி கற்பித்தார்கள். அந்த அளவில் அச்சமின்றி ஆண் பெண் இருபாலாரும் குடும்பத்திலே இருந்து அதை செய்வதன் மூலம் உடல் நலம், உயிர் வளம் மட்டுமல்லாமல் நல்ல குழந்தை பேறு, நோய் எதிர்ப்பு ஆற்றல், உள்ள நோயை போக்கிக் கொள்ளும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட உந்து சக்தி, இவற்றையெல்லாம் அளிக்க வல்லது இந்த காயகல்ப சக்தி பயிற்சி. அத்தோடு அதிலே மூலாதார தவமாகவும் துரிய தவமாகவும் இணைத்து வைக்கப்பட்டுள்ளது. எனவே மனதை கொண்டு கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வள்ளீரேல் வெறுத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் என்று சித்தர் பாடலிலே சொல்லியதைத்தான் காயகல்ப பயிற்சி ஆகிறார். அப்போ உயிரை வளப்படுத்துவதற்கோ உறுதிப்படுத்துவதற்கோ, சீக்கிரம் அது உடலை விட்டு பிரியாமல் இருப்பதற்காகவோ, தளர்ந்து விட்ட நரம்புகளை பலப்படுத்துவதற்காகவோ, அதன் மூலம் என்னென்ன வேண்டாத செயல்களே புலன்கள் பழகி இருக்கின்றனவோ அவையெல்லாம் புதுப்பிப்பதற்காகவும், அணு அடுக்குகளை சீரமைப்பதற்கு உடற்பயிற்சிக்கு ஒத்தாசை செய்வதாகவும், அகத்தவ பயிற்சிக்கு ஊக்கம் அளிப்பதாகவும் அந்த பயிற்சி அமைந்தது ஒரு நடுநிலையாக. இப்படி உடல் நலம் என்றதை முதலிலே உறுதி செய்வதன் மூலம் நீண்ட ஆயுளை பெற முடியும். அதன் மூலம் நல்ல உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளோடும் உலகிலே வாழும்போது நல்ல செயல்களை செய்வதற்கு உழைப்பிலே உயரவும், பொருள் வளம் பெருகவும், நட்பு நலம் பெருகவும், அறிவு நலம் பெருகவும், வாழ்க்கை